ചാണൂരമർദ്ദന ദേവകീർത്തിമാനന്ദനം കൃഷ്ണ വന്ദേ ജഗദ്ഗുരും വന്ദേ ജഗദ്ഗുരും മോക്ഷം കരോതി വാചാലം വാചാലം പങ്കും ലങ്കയതേ ഗിരിം യത്കൃപാതമഹം വന്ദേ പരമാനന്ദമാധവം നന്ദമാധവം ഓം ഓം ஒரு சின்ன நாமாவளி பாடுங்க யாராவது. யார் பாடுறீங்க? கார்த்திகேயன் ரெடியா? வேற யாராவது பாடு. கார்த்திகேயன் யாரோ பாடணும். வினேஷ் மாமி நீங்களே பாடுங்க. வினேஷ் மாமி பாடுங்க. யாராவது சொல்றது சாரதா சொல்றேன். சாரதா சொல்றேன். வினேஷ் மாமி பாடுங்க. நாராயண நாராயண ஜெய ஜெய் கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய் கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய் கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய் கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய் கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய நாராயண நாராயண கோபால ஹரே கோபால ஹரே கோவிந்த ஹரே கோவிந்த ஹரே கோபால ஹரே கோவிந்த ஹரே பொறுமே சரி. நேற்று பார்த்த ஸ்லோகம் என்ன? இந்திரியாணாம் தஸ்மாத்வம் ஆர்த்தேப்யஸ்தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இந்திரியங்கள் இந்திரியங்களுக்காக வேலை செய்யட்டும். இதை போல நிறைய இடத்துல சொல்லிட்டேன். உடம்புக்குள்ள வேலை நடக்கட்டும், சரீர அளவுல வேலை நடக்கட்டும், இந்திரியங்கள் அளவுல வேலை நடக்கட்டும். கண்ணை மூட முடியாது, அது இருக்கிற ஏதாவது காட்சியை கண்டா அதை உள்ள அனுப்பும். காதை மூட முடியாது, அதை அனுப்பும். அது பாட்டுக்கு வேலை செய்யட்டும், இந்திரியங்கள் அளவில் வேலை செய்யட்டும். அதுக்கு பின்னால் மனசை ஓட விடாதே, அலைய விடாதே. தஸ்மாத்வம் இந்திரியாண்யாதோ நியம்ய பர்தர்ஷத. அதுவே தஸ்மாத்வம் தஸ்மாதி யஸ்ய மகாபாவோ நிகிரகிதானி சொல்ற. யாருக்கு இந்த மாதிரி நிகிரகம் இருக்கோ, கட்டுப்பாடு இருக்கோ, அவனுடைய பிரஜை நிலையாக இருக்கிறது. தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. பாருங்க, நான் நேற்று அன்னைக்கு சொன்னேன், யஸ்ய தஸ்ய இந்த வாக்கியத்தில் பாருங்க, யஸ்ய மகாபாகோ தஸ்மாத் யஸ்ய மகாபாகோ. யஸ்ய வருது, யாருக்கு, எவருடைய, கீழே தஸ்ய வருது, அவருடைய, தஸ்ய. இதுதான் இந்த இந்த கிராமருடைய நுணுக்கள்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு வார்த்தைகளை கலெக்ஷன் பண்ணினா சம்ஸ்கிருதத்தை கீதை படிக்கும் போதே சம்ஸ்கிருத மொழியும் கத்துக்கலாம். யஸ்ய தஸ்ய. அப்போ நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம்.
यानिशा सर्वभूताना यस्यां जागृति संयमि यानिशा सर्वभूतानां यस्यां जागृति संयमि यस्यां जागृति भूतानि सानिशा पश्यतो मुने यस्यां जागृति भूतानि सानिशा पश्यतो मुने या निशा सर्वभूतानां या निशा सर्वभूतानां तस्यां जागृति संयमि तस्यां जागृति संयमि तस्यां अंगे जागृति संयमि यस्यां जागृति भूतानि सा निशा पश्यतो मुने निशि निशा அப்படினா ராத்திரி ரஜினி அப்படினா ராத்திரி நமக்கு தெரியும் நிஷி நிஷினா ராத்திரின்னு தெரியும் நிஷா அப்படின்னாலும் ராத்திரி நிஷா நிஷாச்சர் அப்படின்னா ராத்திரி நேரத்துல உழவக்கூடிய பிராணிகள் ராட்சசர்கள் பிசாசுகள் ஆந்தை வல்லூர் கோட்டான் நரி இதெல்லாம் ராத்திரி நேரத்துல ஊரும் நகரும் அதனால அதுக்கு பேரு நிஷாச்சர திருடன் வேசி இவர்கள் எல்லாம் ராத்திரி நேரத்துல அலைவாங்க நிஷாச்சர அப்படின்னு பேர் சரனா நகர்பவர்கள் சர நேயத்துக்காக மாடு நகர்ந்துட்டே இருக்கும் ஒரு ஸ்டெப்பில் நின்று ஒரு புள்ள அப்படி புலத்தனை புடுங்கி எடுத்து சாப்பிட்டா அடுத்த வாய அதே புல்லில் வைக்காது ஒரு ஸ்டெப் நகர்ந்துட்டு முன்னாள் முன்னேறி வேற ஒரு புல்லில் வைக்குமா பசுமாடு நகர்தல் புல்லை நோக்கி மிருக மிருகன்னு மானுக்கு பேர் மிருகனா இந்த மாதிரி புல்லை தேடி போகக்கூடிய பிராணி மிருக கனா கச்சதி போகிறது நகரும் ஏன்னா அந்த புல்லுக்கு கடவுள் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை படைச்சிருக்க அதுவும் அந்த புல்லு உயிர் வாழணும் இல்லை அப்போ ஒரு தடவை அந்த வாயை வச்செடுத்துனா அதுலேருந்து பிடுங்கிடுத்து பல்லை வச்சு பிடுங்கிடுத்துனா அந்த புல்லுக்குள்ளேருந்து ஒரு லேசான மைக்ரோ அளவில் ஒரு திரவம் சுவக்குமா சுரக்குமா அதனுடைய வாசனையும் அந்த திரவத்துடைய ரியாக்ஷன் பசுவுடைய வாயில் அதனால பசு அந்த புல்லை திரும்ப ஒரு தடவை தொடாது காஞ்சு போயிட்டு அடுத்த நாள் வேணா தொடும் வளர்ந்த புதிய புல் வளர்ந்த ஆனா நகர்ந்துண்டே புல்ல சாப்பிடும் ஒரு ஸ்டெப் நகர்ந்து அடுத்த வாய அடுத்த புல்லு மேல வைக்கும் அதுதான் சர நகருதல் அப்படி மாட்டை அப்படி வளர்த்தாதான் அது அந்த பசு பால் நல்ல பால் நாட்டு பசு அப்படின்னு பசுவை வளர்த்து வச்சுட்டு அதை ஒரு இடத்துல கட்டி போட்டு காஞ்சி போன வெக்கில கொடுத்து அதை தீவனத்தை என்னமோ கரைச்சி கொடுத்து அப்படி சாப்பிட்டா அதுக்கும் டயபெட்டிஸ் வந்துடும் பசுவுக்கும் பசு நடக்கணும் பசு மேயணும் நாம் அதை மேய அழைச்சின்னு போனோம் அப்போதான் மாடை வளர்க்கணும் சும்மா இன்னைக்கு ஷோக்காக தன்னுடைய கூடாரத்தில் 8 மாடு, 12 மாடு, 20 மாடு வச்சுட்டு நாங்கள் வந்து நாட்டு பசு வளர்க்குறோம் அப்படின்னு பேருக்கு உடனே டொனேஷன் எல்லா இடத்துலையும் போயிட்டு டொனேஷன் வாங்க பசு மேயணும் நகரணும் அதுக்கு பேரே சர அச்சரன்னா மரங்கள் அசையாத நிலை நிலையா இருக்கும் மேய்ந்தாத்தான் அந்த பசுவுடைய பாலில்
அந்த ஏ டூ பால் ஏ ஒன் பால்னு என்னமோ சொல்றாங்க, அந்த பாலுடைய விளைவெல்லாம் அது கிடைக்கும். அது இயற்கையா மேயணும். தனக்கு உகந்த மூலிகைகளை அதுவே தேடி கண்டுபிடிச்சு காட்டுல அதை சாப்பிடணும். அப்பதான் நாம சொல்ற அந்த ஏ டூ பால் அந்த விளைவெல்லாம் மேயாம ஒரு இடத்துல இருந்தா, இந்த பன்னி பசு நாட்டு இந்த காலேஜ் பசுன்னு சொல்றாங்க, அந்த பன்னி பசுக்கும் நம்முடைய நாட்டு பசுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா ரெண்டையும் ஷெட்டில் கட்டி போட்டு தீவனத்தை கொடுத்து வளரும். அதுவும் கோத்ரேஜ் எஸ்கேஎம் அந்த தீவனத்தெல்லாம் போட்டால் அதில் மீன் கறியும் கருவாடும் நான் மாமிசமும் கலந்துருக்கு. கொழுப்பு பசு நல்லா திக்காக பால் கறக்கணும். அதுக்காக அதுவும் சாப்பிட்றது பாவம் மேயணும். அப்போ நிஷாச்சர ராத்திரி நேரத்துல நகரக்கூடிய மிருகங்கள் இறை தேடி ராத்திரி நேரம் நிஷாச்சர் ரஜினி அப்படின்னாலும் அதே அர்த்தம். ஸ்ரீலங்கால ஒரு கேம்ப்ல ஒரு பெண் வந்திருந்த, அந்த பெண்ணுக்கு அது என்னது கிழக்கு மாகாணத்துல மட்டக்களப்பு அப்படிங்கிற ஊர்லேருந்து மட்டக்களப்பு, அந்த பெண்ணுடைய பேரு ரஜினி அப்படின்னு சொன்னான். ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா, நல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் எம்எஸ்சி ஏதோ படிச்சிருக்கா, நல்ல மனசு நல்ல சிந்தனைகள் இருக்கு, கேம்ப்ல ரொம்ப ஆக்டிவா கலந்துக்கிட்டார். கடைசி நாள் தனியா வந்து பேச வந்தான். நான் சொன்னேன் உன்னுடைய பேரை மாத்திக்க முடிந்தா அப்படின்னு. என்ன ஏன் சொல்றேன்னு சொன்ன, நான் சொன்னேன் ரஜினி அப்படின்னா கருப்பு ராத்திரி அப்படின்னு அர்த்தம். ரஜினி காந்தன் பெண்ணு, அதனால ரஜினி காந்தா, காந்தா ஒளியுள்ளவள், இருட்டில் ஒளியாக இருப்பவள், அப்படி பேரை வச்சுக்கோ. அல்லது ரஜினி கந்தா சுகந்தி, பாவம் தமிழ்நாட்டில் இந்த த த த த வித்தியாசம் தெரியாததுனால சுகந்தி நல்ல கந்தம் கொண்டவள், திருச்சியுடைய மலைக்கோட்டையில் இருக்கிற அம்பாளுடைய பேர் சுகந்தி கூந்தலாம்பாள். சுகந்தின்னு பேரை வச்சுட்டு இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் எழுதுகிறாங்க SUKN KANTHI THI அழுத்தி சுகந்தி. ஏமா இப்படி கொள்ளணும், எவ்வளோ அழகான பேர் சுகந்தி, கந்தம் நல்ல கந்தம் கொண்டவள், அதனால ரஜினி கந்தா அப்படி பேர் வச்சுக்கோ. அல்லது ரஜினி காந்தா அப்படின்னு பேர் வச்சுக்கோ. இந்த ஆளு ரஜினி ரஜினின்னு பேர் வச்சுக்கிற வரைக்கும் உருப்பிட மாட்டேன். நான் அன்னைக்கு ரெண்டு மூணு வருஷம் நாளேந்து சொல்றேன், இவெல்லாம் அரசியலில் வரமாட்டேன், பேர்லேயே ஒரு இது இல்லை, பாசிட்டிவ் இல்லை, இவனால் முடிவே எடுக்க முடியாது. இருட்டில் தொழாவான், குழப்புவான், இருட்டில் பார்வை தெரியாமல். ஏன்னா அவன் பேர் ரஜினி, தன்னுடைய முழு பேரை பழக்கப்படுத்தியிருந்தால் ரஜினிகாந்த் இருட்டில் ஒளி அப்படின்னு இருந்திருந்தா அவன் பெரிய அளவில் போயிருக்கான். பேர்லேயே நெகட்டிவிட்டி இருக்கு, இருட்டு குழப்பம் நிலையின்மை உறுதியின்மை குருடு இதெல்லாம் அர்த்தமும் வரும். ரஜினிகாந்த் ரஜினின்னு சொன்னான், ரஜினிகாந்த் நல்ல பேர், இருட்டில் ஒளி. அப்படி நிஷா அப்படின்னா இருட்டு அப்படின்னு அர்த்தம், ராத்திரி அப்படின்னு அர்த்தம். யா எது, யா எது, எது ராத்திரியோ, யாருக்கு யா நிஷா சர்வபூதானா எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும் எது ராத்திரியோ தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி,
இந்த கட்டுப்பாடுள்ளவன் வசப்படுத்தியவன் அந்த இடத்தில் விழித்திருக்கிறான், கண் விழித்திருக்கிறான், ஜாகிரதி முழிச்சிருக்கான். எது எல்லாருக்கும் ராத்திரியோ, எல்லா உயிர்களுக்கும் ராத்திரியோ, அங்க இந்த சம்யமி விரதம் இருப்பவன் கட்டுப்படுத்தியவன் வசப்படுத்தியவன் ஜாகிரதி முழிச்சிருக்கான், விழித்திருக்கான், ஜாகிரதி சமயம். எஸ்யாம் ஜாகிரதி பூதானி, உயிர்கள் எஸ்யாம் எந்த இடத்துல முழித்திருக்கோ, விழித்திருக்கோ, கண் விழித்திருக்கோ, எந்த இடத்துல கண் விழித்திருக்கோ, சானிஷா பஷ்யதோ முனி, இந்த முனிவன் அந்த இடம் அந்த இடத்தை ராத்திரியாக பார்க்கிறான். சானிஷா அதை ராத்திரியாக பார்க்கிறான். பஷ்யதோ முனி, முனி முனிவன், அந்த ஏதோ ஒரு தமிழ் சினிமா எடுத்தான் முனின்னு, பிசாசை பற்றி படம் எடுத்தோம். முனி அப்படின்னா பொறுமையாக அமைதியாக தபம் செய்து முன்னேறுபவன், ஈஸ்வரத்தை நோக்கி பரமாத்மனை நோக்கி அமைதியாக இருப்பவன், ஆவேசப்படாதவன், ஆசைகள் இல்லாதவன், முனி முனிவர். ரொம்ப கொச்சப்படுத்தி என்னமோ நான் முழு படம் பார்க்கல, ஏதோ விட்டு விட்டா இதில் காட்டுவோம், அதை எப்பப்போ பாட்டு காமெடிங்கிற பேர். தமிழில் இந்த மாதிரி ரொம்ப சினிமாவில் ஒரு பொறுப்புணர்வு இல்லாத சினிமா தயாரிப்பாளர், சமுதாய பொறுப்புணர்வு எல்லோரும் பார்க்கிறார்களே, கவிதை எழுதுறவர்கள் அதில் முன்னோடி இந்த வைரமுத்து கீழ்த்தரமான தன்னுடைய மனசுல இருக்கிற சாக்கடை எல்லாம் எடுத்து அவுத்து போட்டாள். அதனால சமுதாயத்துல குழந்தைகள் இளைஞர்கள் அவர்கள்லாம் பார்க்கிறார்களே, அதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு பணத்தை கொடுப்போர் நான் என்ன வேணா எழுதுவேன், அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கு. முனி அப்படிங்கிறது எவ்வளோ அழகான வார்த்தை, எவ்வளோ உயர்ந்தது ஒரு வார்த்தை. அந்த முனிய அப்படி ஒரு படம், சரி விடுங்க, இதை நினைக்கும் போது அது ஞாபகம் வருது. என்ன பண்ண, சானிஷா பஷ்யதோ முனே, முனிவன் அதை இருட்டாக ராத்திரியாக பார்க்கிறான். எப்படி மற்ற எல்லாருக்கும் பகல், இவனுக்கு இருட்டு, மற்ற எல்லாருக்கும் இருட்டு, இவனுக்கு பகல், அப்படி எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்கும் இருட்டு அப்படின்னா இவனுக்கும் இருட்டு. அன்லெஸ் மற்ற எல்லாரும் வடதுருவத்தில் இருக்காங்க, வடக்கு பாதியில், உலகத்துடைய வடக்கு பாதியில், இவன் மட்டும் முனிவர்கள் மட்டும் தெற்கு பாதியில் இருக்காங்க, அப்போ மற்றவர்களுக்கு இருட்டு, இவனுக்கு பகலாகும். ஏன்னா நமக்கு இருட்டானப்பறந்தான் அங்கே சூரியன் உதிக்கும், அங்கே சூரியன் மறைந்த போது இங்கே சூரியன் உதிக்கும். அதனால தென்துருவத்தில் தென்பக்கம் இருக்கணும் முனிவர்கள் எல்லாம், மற்ற எல்லா உயிர்களும் வடதுருவத்தில் இருக்கணும், வடக்கு பக்கம். அப்போ மற்ற அனைவருக்கும் பகல் என்பது இவனுக்கு இருட்டாகும், மற்ற அனைவருக்கும் இருட்டு என்பது இவனுக்கு பகலே பகலாகும் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு சத்தியம் இருக்கு. ஆனால் அப்படி இல்லையே, எல்லோரும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரே, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பகல் அப்படிங்கிறது கரெக்ட், நிஷா அப்படிங்கிறது இருட்டு, கரெக்ட். ஆனால் இருட்டுடைய குணம் என்ன? கண் தெரியாது. கண்ணு திறந்திருந்தாலும் மூடியிருக்கும், திறந்திருந்தாலும் கண்ணு மூடியிருக்கிற மாதிரி குருடாயிருக்கும், தெரியாது, அவ்வளோதான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
மற்ற அத்தனை உயிர்களுக்கும் எதை பற்றிய நாட்டம் இருக்கோ கண்களை அகலத் திறந்து எதை ஏமா மியூட் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க யாரோ பேசுறதுனால மற்ற அனைவருக்கும் எதை பற்றிய நாட்டம் இருக்கோ எதை பற்றி விருப்பம் இருக்கோ கண்ணை அகலத்திறந்து எதை பார்க்கிறார்களோ எதை பற்றிய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் முனிவர் கண்ணை முடிக்கிறான். அவனுக்கு அதை பற்றி ஆர்வம் இல்லை, நாட்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, கண்ணை முடிக்கிறான். மற்ற அனைவரும் எங்க இடத்துல புறக்கணிக்கிறாங்களோ கண்ணை மூடிக்கொள்கிறார்களோ பார்ப்பதில்லையோ ஆர்வம் இல்லாததனால் அவர்கள் கண்ணில் படுவதில்லையோ அந்த பக்கம் கண்ணையே திருப்புவதில்லையோ அந்த இடத்துல முனிவன் ஆர்வமாக இருக்கிறான், கண்களை திறந்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறார். அவ்வளவுதான் இது அர்த்தம். மற்ற எல்லோருக்கும் இந்த நேரத்துல என்ன இன்ட்ரெஸ்ட், இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க உயிரினங்கள், மனுஷ இனங்கள் எல்லாம், தமிழர்களா இருந்தா ஏதோ ஒரு சன் டிவிய பார்த்துட்டு இருக்க, எல்லாம் எல்லாம் அசிங்கமான உறவுகளும் பழிவாங்குதலும் கன்னத்துல அரைதலும் கீழான உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த சீரியல்கள்ல மூழ்கி இருக்கு உலகம் முழுக்க. ஆனா நீங்க இந்த ஒரு 20 பேர் 15 பேர் பகவத்கீதை கேட்கலாம், அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. என்னுடைய குரல் சரியா கேட்கல, கேட்டாலும் இந்த கரகரப்பு தொண்டையினால புரியல, நடுவில் இன்டர்நெட்டு கட்டாருது, இப்படி பல இடைஞ்சல் இருந்தாலும் தொடர்ந்து நானும் சில பேரெல்லாம் பார்க்கிறேன், ஒரு நாள் தவறாம வராங்க. யானிஷா சர்வபூதான, மற்றவருக்கு எது இருட்டோ முனிவர்களுக்கு, நாம் எல்லாம் முனிவராக ஆகலை ஆனாலும் இது அந்த திசையில பிரயாணம், அந்த திசையில முயற்சி. நமக்கு வேற ஒரு விஷயம், மற்ற யாருக்கும் ஆர்வம் இல்லாத ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கு, அங்க நாம கண்களை காதுகளை திறந்து வைத்திருக்கிறோம். மற்றவர்கள் எதை பற்றி ஆர்வமா இருக்கிறார்களோ, எங்க ஓடுறாங்களோ அங்க கண்ணை மூடிக்கொள்கிறான் முனிவன். நாங்கெல்லாம் கேம்புக்கு போவோம், வேற ஒரு ஊருக்கு, ஜெய்ப்பூருக்கு மதுராவுக்கு கேம்புக்கு போனா பார்த்தா சில பேர் அங்க போயிட்டு ரெண்டு வகை, ஒன்று ஷாப்பிங், அங்கே போயிட்டு என்ன ஷாப், துணி வாங்கணும், சட்டி பனியன் வாங்கணும், புடவை வாங்கணும், இதை விட்டால் வேற என்ன வாங்கணும், லக்னோ மதுரா போயிட்டு கஷ்டப்பட்டு ஷாப்பிங் போயிட்டு வருவோம். ஒரு நாள் கிடைக்கும், மீட்டிங் முடித்த அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு ட்ரெயின், திரும்பி போகிற ட்ரெயின், அந்த 4 மணி நேரத்தில் 5:30 மணிக்கு மீட்டிங் முடிந்தா அவசர அவசரமாக ஆட்டோ பிடித்து ஷாப்பிங் போயிட்டு வருவோம். அடுத்த ஒரு கோஷ்டி இங்கே இருக்கிற ஹோட்டலில் இங்கே என்ன நல்லா கிடைக்கும், தமிழ்நாட்டிலேருந்து போனவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஹோட்டலே கிடையாது ஜெய்ப்பூர் உதய்பூர் அங்கெல்லாம் ஹோட்டலே ரொம்ப குறைவு. 5-star ஹோட்டல் இருக்கு டூரிஸ்டுகளுக்கு, ஆனால் சாதாரணமாக நம்ம ஊரில் தெருக்கு தெரு ஹோட்டல் இருக்கிற மாதிரி ஹோட்டலே கிடையாது. ஹோட்டல் தொழில் இவ்வளவு பிரபலமான தொழில் இல்லை. காலம்பரம் 6 மணிக்கெல்லாம் ஹோட்டலை திறந்து வைக்கிறோம் நம்ம ஊர்லெல்லாம், அங்கே அங்கே இதை பார்க்கவே முடியாது. 9-10 மணிக்கு திறப்பாங்க, ஏதோ சமோசாவையும் ஆலு போண்டா உருளைக்கிழங்கு போண்டாவையும் பண்ணி வச்சுட்டு அடுக்கி வச்சுட்டு இருப்போம், அவ்வளோதான். யாருக்கு வேணும் வந்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டு போவோம். பொதுவாக ரிக்ஷா ஓட்டுறவங்க, வேன் டிரைவர், அவங்கள்லாம் ஹோட்டலுக்கு போவாங்க.
ரோட்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டில இருந்து வரவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, என்ன சார் இங்கெல்லாம் ஹோட்டலே இல்லையா அப்படின்னு. ஆனா ஹோட்டல்ல நோக்கி போயிட்டு அங்க இருக்கிற ஏதோ சாப்பாடு ஐட்டமா வாங்கி வந்து தன்னுடைய ஊருக்கு எடுத்துன்னு போய், இது ரெண்டாவது வகை. அதுல ரேரா யாரோ ஒரு சில பேர் கிருஷ்ணன் பிறந்த இடம் எங்க இருக்கு போயிட்டு வந்துட முடியுமா 4 மணி நேரத்துல அப்படின்னு அவசர அவசரமாக கிளம்பு, கிருஷ்ணன் பிறந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னு மதுராவில். அப்படி மற்றவர்களுக்கு எதுல ஆர்வம் இல்லையோ அதுல இவன் ஆசைப்படுகிறான், ஆர்வப்படுகிறான். மற்றவர்கள் கண்ணை மூடி இருக்கும் இடத்தில் இவன் கண்ணை திறந்து வைத்திருக்கிறான். மற்றவர்கள் எதுல ஆர்வம் காட்டுகிறார்களோ அதில் இவனுக்கு ஆர்வம் இல்லை, அவ்வளவுதான். சிம்பிள். தியானிஷா சர்வபூதானம் தஸ்யாம் ஜாகிரதி சமயம் எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ நேனே. ஒரே விஷயம்தான், காட்சி ஒண்ணு, அதை ஒவ்வொருத்தர் பார்க்கும் போது ஒவ்வொரு விதமா பார்க்க. சீரியல் லைட் எரியறது, ஒரு சாதாரண பாமர ஜனம்னு பார்க்கிற ஆளு ஓ எவ்வளோ அழகா இருக்கு அவ்வளோதான் அவன் பார்க்குறான். எப்படி இப்படி ஓடுறது லைட் எல்லாம் கலர் கலராக இருக்கு அப்படின்னு பார்க்க. ஒரு எலக்ட்ரிக்கல் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் பார்த்தா என்ன பண்ணுவான், இல்லை ஸ்டூடெண்ட் பார்த்தா இவ்வளவு பெரிய மாலை போட்டிருக்காங்களே இவ்வளவு பெரிய கோபுரத்தில், இது எப்படி எத்தனை வோல்டேஜ் வேண்டியிருக்கும், இது எந்த கனெக்ஷனில் பேரலல் கனெக்ஷனா சீரீஸ் கனெக்ஷனா, அப்படி அவனுடைய மூளை வேற விதமாக போகும். பொருளாதார ஆள் எல்லாம் பாரு, எல்லாம் சைனீஸ் ஐட்டம் வந்துருக்கு பாரு. நம்ம கோவிலில் கூட அதே கோவில் மேலே சைனீஸ் சே ரொம்ப கேடுகாலம் அப்படின்னு நினைப்பான் பொருளாதார ஆள். அப்படி யாரு பார்க்கிறானோ அவனுக்கு தகுந்தாப்புல அது தெரியும். ஒரே காட்சி தான், இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். விவசாயி மேகத்தை பார்த்தா அவர் மனசுல வேற விதமான எண்ணங்கள் வரும், குழந்தை அதை பார்த்தா வேற விதமான எண்ணம் வரும். பார்க்கிறவர்களையே சிலருக்கு மேகத்துல குதிரை தெரியும், சிலத்திற்கு சிங்கம் தெரியும். பார்க்கிற ஆளுடைய மனப்பான்மையை பொறுத்து. அதனால எல்லாருக்கும் உலக அனுபவங்கள் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியும். அவரவருக்கு அவரவர் சுபாவப்படிதான் உலக அனுபவங்கள். அதனால இந்த முனிவன் அதே உலகத்துல வாழ்ந்துட்டு அதே காட்சிகளை பார்த்து அதே விஷயங்களை தின்னு ருசித்து ஆனால் வேற மனப்பான்மையோட இருக்கு. சாதாரண மனுஷன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் வேற கண்ணோட்டத்தோட இருக்கு, அதே விஷயம்தான், அதே உலகம்தான். இவனுக்கு வேறா தெரியுது, அவர்களுக்கு வேறா தெரியுது, அவ்வளவுதான். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். யானிஷா சர்வபூதான் தஸ்யாம் ஜாகிரதி சமயம் எஸ்யாம் ஜாகிரதி பூதான் சானிஷா பஷ்யதோ முனேஹே, அவ்வளவுதான். ஏதாவது அனுபவம் இருக்கா இந்த மாதிரி அனுபவம், காலேஜ் படிக்கும்போது, வேலைக்கு போகும்போது, வேலை ஆஃபீஸ்க்குள்ள மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட், எனக்கு அதில் இல்லை அதனால நம்மளை கிண்டல் அடிக்கிறான், ஒதுக்கி வைக்கிறான். சாராய கூடத்துக்கு போயிட்டு நம்ம உட்காந்தா இங்க என்னத்துக்கு நீ வந்திருக்க, எங்க மூடே அவுட் பண்ணிட்ட, அதில் நம்ம லெக்சர் அடித்தோம்னா சாராயம் எதுக்குடா குடிக்கிறீங்கன்னா அவ்வளோதான், அவன் குடிக்கிற மூடே போயிடும். அவன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவான். நான் ஒரு தடவை வேலைக்கு போகும்போது எல்லாரும் ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு சாராயம் குடிக்கிறாங்க, சம்பளம் ஒவ்வொரு சம்பளத்துக்கும் குடிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. 7 இன்ஜினியர் நாங்கள் அந்த கம்பெனியில், 3 மாதம் தான் இருந்தோம்.
அதுல சாராயம் குடிக்கிற இடத்துக்கு லாகூரின்னு நாக்பூர்ல ஒரு இடம், நானும் போனேன். இருட்டா லைட்டு வெளிச்சம் குறைச்சு வச்சு, ஏன்னா தப்பு செய்யறான்னு அவனுக்கே தெரியும், அங்க வெளிச்சம் போட்டு குடிக்க தைரியம் இல்லை அவனுக்கு. இருட்டுல குடிக்கிறான். நான் குடிப்பேல குடிக்கலன்னு தெரிந்த உடனே, அப்போ கேம்பா கோலான்னு ஒரு கோலா இருந்தது 2000 இல்லை 83 82 கேம்பா கோலா. என்ன அந்த கேம்பா கோலா குடிக்கலாம், 5 ரூபாய் ஒரு பாட்டில். சரி, எனக்கு அமெரிக்கா தானே வேண்டாம், கேம்பா கோலா நம்ம தேசத்துல உருவாருது, அதனால அதை குடிச்சோம். ஒரு பாட்டில் 5 ரூபாய். அவங்கெல்லாம் அந்த பாட்டிலை வாங்கி குடிச்சாங்க சாராயம். ஆனால் அதெல்லாம் 150 ரூபாய் 200 ரூபாய், நான் 5 ரூபாய் தானே குடிச்சிருக்கேன், அதனால இன்னொன்று குடிக்க சொன்னேன் நண்பர்கள். அதனால சரின்னு ரெண்டாவதும் குடிச்சு இன்னொன்று குடிக்க சொன்னேன். போயா, உனக்கு நீ சாராயத்துக்கு குடிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஆசிடை குடிச்சு என்னோட வயிற்றை கெடுத்துப்பேனா? அவன் மனசு டிஸ்டர்ப் ஆயிடுது, பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன் குடிக்காம நாம் மட்டும் குடிச்சா குடிக்கிறவனால குடிக்கவே முடியாது. அங்கே அதனால நம்ம வந்து வேறு விதமாக இருந்தாலே, நமக்கு வேறு விதமான ஆர்வங்கள் இருந்தாலே கிண்டலுக்கும் கண்டனத்துக்கும் உரியவர்களாகும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் தான் இங்கே இருக்கு. அப்படி அனுபவங்கள் இருந்தால் யார் வேணால் சொல்லலாம். யானி ஷாஸ் சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சமயம் எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோமே. இந்த அர்த்தத்திலேருந்து யாருக்கு என்ன தோன்றதோ கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம், அனுபவம் ஏதாவது பகிர்ந்துக்கணும்னா பகிர்ந்து சொல்லலாம். முடிக்கிறேன். யோகி விழித்திருக்கிறான்னா அதுல என்ன புரியல? எல்லா ஜீவராசி எல்லாரும் தூங்கும் போதும் யோகி விழித்திருக்கிறான்னு போட்டிருக்கே. ஆமா, அப்படி அதுதான் வார்த்தைகளோட அர்த்தம். இப்ப அதுல நீங்க புரிஞ்சுங்களேன், என்ன புரிஞ்சுக்கிறீங்க? 7 மணி வரைக்கும் தூங்குறோம், தியானம் பண்றவன் 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து தியானம் பண்றான், அது கூட அர்த்தமாகலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி அதுவா அர்த்தமாகலாம். அது சரி, யோகி பட்டனால அவர் ஒரு ஞானி தானே, ஞானியா இருப்பறே அதனால. யாரு யோகி? நீங்க கூட யோகி, நான் கூட யோகி. யாரு யோகி அப்படின்னு ஒரு தனியா மிருகம் இருக்கா, பிராணி இருக்கா யோகின்னு தெரியல. நம்மள யார் வேணா யோகி ஆக முடியும், யோகியாக இருக்க முடியும். இன்னைக்கே யோகியாக இருக்கிறோம், அப்படிப்பட்டவர்களும் இருக்காங்க நமக்கு மத்தியில. அவர்களுக்கு சாதாரண உலகத்துல மற்றவர்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இவர்களுக்கு இருக்காது, அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். தூக்கத்துல இன்ட்ரெஸ்ட், ஆனா அவர் 3:30 இருந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறாரு. எதுக்கு இப்படி ராத்திரி 3:30 4 மணிக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு எனக்கு கொண்டாட்டி மனைவி வந்து திட்டுற. எங்க அப்பா வாழ்க்கை முழுக்க நான் பார்த்தது வரைக்கும் 3:30 எழுந்துருவார். எழுந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு யோகாசனம் பண்ணிட்டு காலம்பரை 6 மணிக்கு பாவம் அவருக்கு காஃபி கொடுக்கக்கூடிய கூட மற்ற யாரும் தூக்கத்துல எழுந்திருக்க மாட்டாங்க. 6 மணிக்கு எழுந்து வாக்கிங்க்கு ரெடி ஆயிடுவார். அந்த மாதிரி மற்ற யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்கள், வாழ்க்கை முழுக்க வாக்கிங் எக்ஸசைஸ் பிராணாயாம், மற்ற யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்துல இவர் கண்முழித்திருந்தார், அதுல ஆர்வம் காட்டினார், அவ்வளவுதான் இதுல இதுல பேர் அர்த்தம். அந்த யோகிங்கிற விஷயத்த விட்டுருங்க, யோகி வந்து நிறைய படிகள் இருக்கு. 100% யோகி, 90% யோகி, 80%, நாம் எல்லாம் 10% யோகியா இருக்க முடியும், 25% யோகியா இருக்க முடியும், தெரியாது.
சரி சொல்லுங்க. இதுல வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்றது கரெக்ட் தானா? ஏன்னா நான் ஒரு புக்ல படிச்சப்ப 3 மணின்றது பூதகணங்களோட ஆராதனையும் போட்டிருந்தது, அதனால அது கரெக்டா அவரவர் என்ன சொல்லட்டும். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யும். ராத்திரி 12 மணி தான் பூதகணம். அப்போ போயிட்டு பர்த்டே கொண்டாடுறோம், வருஷப்பிறப்பு கொண்டாடுறோம். அதுதான் பூதம் பிசாசு அதெல்லாம் உழவர நேரம் பிசாச்சம். விடிகாலையில 3 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிறது. அதனால 3 மணிக்கு நீங்க எழுந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கை கால் அலம்பிட்டு குளிச்சுட்டு வந்து உட்காரும் போது 4:15 அந்த மாதிரி டைம் ஆயிடும். குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். கை கால் அலம்பிட்டு உட்காருவேன், அது வரையும் ஓகே தானே சார்? குளிக்கலாம், ஒன்றும் ஆகாது. முதல் சொம்பு இவங்க உடம்பையில விடுற போது மட்டும்தான் கஷ்டமா இருக்கும். ஒரே சொம்புக்கு தான் கஷ்டம். நான் ஒரு டெக்னிக் என்ன பண்ணுவேன், வாய் நிறைய தண்ணி எடுத்து டைட்டா வாய ஆஞ்சநேயர் மாதிரி பெருசா அப்படின்னு டைட்டா முடிப்பேன். மூடிட்டு தலையின் மேல தண்ணி ஊற்றிடுவேன், அவ்வளவுதான். அப்படியே அப்படி இப்படின்னு மூச்சு மூக்கு வழியா மூச்சு எழுப்பும் அந்த சிலிர்ப்புல. பரவாயில்ல, ஒரு தடவை தான், அடுத்த சொம்புலேருந்து சரியா போகுது. ரெண்டாவது நாளைக்கு ட்ரை பண்ணி. குளிர்காலம், ரொம்ப குளிர்காலம், பயங்கர குளிர். உத்தரப்பிரதேசில் இமாலயா மேல நீங்க இருக்கீங்க. அப்ப வேணா முதல்ல மெதுவா காலில் கொஞ்சம் நினைச்சு, அப்புறம் கணுக்கால நினைச்சு மெதுவா தலையில தொட வரைக்கும் வந்து உடம்பு மேல போட்டு. கொஞ்சம் கஷ்டம், ஆனா பிடிவாதமா செஞ்சா பச்சை தண்ணிய குளிக்கணும், வெந்நீரை குடிக்கணும் அப்படின்னு எங்க தாத்தா அம்மா வழி தாத்தா சொல்லுவா. எழுந்து வெந்நீரை குடிக்கணும், சாப்பிட்ட பிறகு நல்ல ஒரு மக்கு நிறைய வெந்நீர் குடிக்கணும் சூடா. ஆனா பச்சை தண்ணியில குளிக்கணும். அவர் வாழ்க்கை முழுக்க எங்க காசி வாராணசி எங்க போனாலும் எந்த மாசமா இருந்தாலும் பச்சை தண்ணியில குளிப்பார். அப்படி நிமிர்ந்து உட்காருவர் வாழ்க்கையோட கடைசி காலம் வரைக்கும் உடம்பு நல்லா இருக்கு. அதனால பச்சை தண்ணியில குளிப்பது அந்த ஆரம்ப பயம் மட்டும்தான் பிரச்சனை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பயம் போயிடும். ஒரே ஒரு சொம்பு மேல ஊற்றினோம். நான் இந்த வாயை மூடும்போது டைட்டா மூடும்போது நம்ம மூக்கு வழியா அந்த ஈரக்காத்தை எடுக்கும்போது அது சரியா வேலை செய்யும். நமக்கு அது நேத்தின்னு மூக்கை சுத்தமும் படுத்திடும், நம்ம சூடு வெளியில போகாது, சூடு வந்து உள்ள இருக்கும். பச்சை தண்ணியில குளிக்க முடியும். ஓகே சரி, என்ன முடிக்கலாமா? எல்லோருக்கும் ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்மசம்ஸ்தாபகம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஓம் 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 ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்கார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்லோகத்தை நாளைக்கு சொல்லலாமா? எல்லாரும் அன்மியூட் பண்ணி சேர்ந்து இந்த ஒரு ஸ்லோகத்தை பாராயணம், சேர்ந்து பாராயணம். சரியா, இன்னைக்கு சொன்ன ஸ்லோகமா சார்? யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிருதி சம்யமி, அந்த ஸ்லோகத்தை. சரியா, கண்டிப்பா. ஓகே, எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்கார். I quit.